நம்ம வாழ்கிற இந்த பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு பலகாலமாக நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சூரியன் தான் மையம், அதை சுற்றி தான் பூமி உட்பட எல்லா கோள்களும் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூரியனும் கூட மில்கிவே கேலக்சின்ற லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிற கூட்டத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் தான். இந்த மில்கிவே கேலக்சி மாதிரி பல கோடி கேலக்சிகள் இருக்கிற எல்லையே இல்லாத ஒரு பிரபஞ்சம் தான் இது. அப்படி பார்த்தா இந்த மில்கிவே கேலக்சி கூட ஒரு சின்ன புள்ளி தான். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்து கிட்டத்தட்ட 1400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பிக்பேங் அப்படிங்கிற பெருவெடிப்பு மூலயமா உண்டானது. 1920களில் எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்கிறாரு. அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து நிலையானது கிடையாது, உருவான காலத்திலிருந்தே விரிவடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. பொதுவா சொல்லணும்னா ரெண்டு கேலக்சிகளுக்கு இடையில உள்ள தூரம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம பாக்குற கோள்களும் இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை வெறும் 4% தான். மீதி வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அப்படிங்கிற பொருட்கள் தான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் விரிவடைறதுக்கு காரணமா இருக்கிறதும் இந்த டார்க் எனர்ஜி தான் சொல்றாங்க.